எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏசி டாக்ஸ். நம்ம ஏசி டாக்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டெக்னீஷியன் சிவில் டெக்னீஷியனுக்கு வந்துட்டு கால் லெட்டர் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன கேட்பாங்க, என்ன இன்டர்வியூவில் சொல்லணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ்க்கு என்னென்ன டைப் ஆஃப் டெக்னீஷியன்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கும், என்னென்ன டைப் ஆஃப் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்ப்பாங்க, என்னென்ன டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஓரல் டெஸ்ட் மட்டும் இருக்குன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஏசிடாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் வீடியோவில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த லிங்க்கில் பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இந்த டெக்னீஷியன் டைப் ஆஃப் இந்த டெக்னீஷியன் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், ஆப்ரேஷன், ரெஃப்ரிஜரேஷன், பாய்லர் டெக்னீஷியன் மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் இந்த எலிஜிபிலிட்டி பொருந்துமா, இல்லை எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே பொருந்துமா அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு டெக்னீஷியன்ஸ்க்கு மட்டும் மென்ஷன் பண்ணி, இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், 30 marks மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் குவாலிஃபிகேஷன், ஹையர் குவாலிஃபிகேஷன், ஓரல் டெஸ்ட், இது எல்லாத்துலேயும் இவ்வளோ இவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்கன்றது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு டைப் ஆஃப் ரிசல்ட்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதையும் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த குறி கேட்டிருந்ததுனால நான் உங்களுக்காக இன்னொரு டைப் ஆஃப் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரிசல்ட்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து ஆவின் டெக்னீஷியன்ஸுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன், எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், ஸ்டோர்ஸ் டெக்னீஷியன், ஆப்ரேஷன் டெக்னீஷியன், ஆட்டோ மெக்கானிக் டெக்னீஷியன், சிவில் டெக்னீஷியன், டயர் டெக்னீஷியன், ரெஃப்ரிஜரேஷன் டெக்னீஷியன், இவங்க எல்லாருக்குமே செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் தி மார்க்ஸ் அப்டைன் பை தி கேண்டிடேட் இன் தி அகாடமிக் குவாலிஃபிகேஷன். அதாவது நீங்கள் 10th டிப்ளமாவிலையும் அதுக்கு மேலே ஏதாவது ஹையர் குவாலிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் அவங்க குறிப்பிட்டிருந்த மார்க்ஸ் இருக்கு இல்லையா, 90 marks கிட்ட நான் முன்னாடி பிரித்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 90 marks கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ப்ளஸ் வந்து ஓரல் டெஸ்ட்டில் 10 mark வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஓரல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லர் டெக்னீஷியனுக்கு மட்டும் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பார்க்க மாட்டாங்க குவாலிஃபிகேஷன், ஒன்லி ஓரல் டெஸ்ட் மட்டும், அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்றதை வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த குவரி, இந்த க்வெஸ்சன் வந்து நிறைய பேர் கிட்ட இந்த டவுட் இருந்ததுனால நான் உங்களுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து கால் லெட்டர் வந்து வரலை. இன்னும் நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு எனக்கு இன்னும் கால் லெட்டர் வரலங்க, எனக்கு எப்போ வரும், லேப் டெக்னீஷியன், ஆப்ரேஷன் டெக்னீஷியன் இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி லாஸ்ட்டாக எந்த வீடியோவில் நம்ம கால் லெட்டர்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் வந்திருக்கு இந்த சிவில், டயர், பாய்லர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன், எலக்ட்ரிக்கல், லைட் வெஹிக்கிள், ஹெவி வெஹிக்கிள் டிரைவர், இவங்களுக்குலாம் மட்டும்தான் இது வரைக்கும் கால் லெட்டர் வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இன்னும் கால் லெட்டர்ஸ் வரல. ஸோ அதனால் பயப்படாதீங்க, நிறைய போஸ்ட்டுக்கு இன்னும் அவங்க வந்து அப்டேட் பண்ணலை. மேபி வந்து மண்டேலேருந்து அப்டேட் பண்ணுவாங்களா இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பொங்கல் சீசன் அப்படின்றதுனால நிறைய பேர் லீவில் போயிருப்பாங்க. ஸோ அப்டேஷன் வந்து மேபி லேட் ஆகலாம். இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி ஃப்ரம் மண்டே திங்கட்கிழமையிலேருந்து நம்ம வந்து இதை பார்த்துட்டே வருவோம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஹாஃப் ஆஃப் தி மந்த் வந்து முடிய போகுது, ஜனவரியில் ஹாஃப் ஆஃப் தி மந்த் முடிய போகிறதுனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் ஆகட்டும், மற்ற டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க கால் லெட்டர்ஸ் அப்டேட் பண்ணலாம். ஸோ ஒரு இதில் தான் சொல்கிறேன், ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன், மேபி திங்கக்கிழமையிலேருந்து அப்டேட் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ வந்து நானும் இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஏன்னா உங்களுக்கு வந்து தவற விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ மேக்ஸிமம் நானும் சர்ச் பண்ணுறேன், நீங்களும் சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் இப்போ சர்ச் பண்ண எல்லா லிங்க்ஸும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ அதன் மூலயமா நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் செக் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் வந்து நமக்கு குட் நியூஸ் வரும், கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கால் லெட்டர்ஸ் வரும், ஹோப்போடு இருப்போம். ஸோ நானும் மண்டேலேருந்து செக் பண்ணுறேன், கண்டிப்பாக கால் லெட்டர்ஸ் யாருக்காவது புதுசாக நியூவாக அப்டேட் பண்ணியிருந்தாலும் நானும் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பண்ணி போடுறேன். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா டெக்னீஷியன்ஸ் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்கா, ஓரல் டெஸ்ட் மட்டுமா, எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும், எவ்வளோ இன்டர்வியூவில் கொஷின்ஸ் கேட்பாங்க, ஓரல் டெஸ்ட்டில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய குவரிஸ் இருக்குது. அதை பற்றி எல்லாமே நான் வரப்போகிற வீடியோக்களை போடுறேன், ஏன்னா நானும் கொஞ்சம் பிஸி, பொங்கல்ன்றதுனால நம்ம ஏசி டாக்ஸ் மூலயமா உங்களுக்கும் எங்களுடைய தை திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி.